YouTube வாசகர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கவும் பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இது போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தெரியுமா உங்களுக்கு தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தெரியுமா உங்களுக்கு தோப்புக்கரணம் போடுவது ஒரு காலத்தில் பள்ளிகளில் மிக சாதாரண விஷயம் குழந்தைகள் ஏதேனும் தவறு செய்தாலோ அல்லது வீட்டு பாடம் எழுத தவறினாலோ ஆசிரியர்கள் குழந்தைகளை தோப்புக்கரணம் போட சொல்வது வழக்கம் தேர்வு நேரத்தில் மாணவர்கள் பக்தி பரவசத்துடன் பிள்ளையார் முன்பு தோப்புக்கரணம் போடுவார்கள் ஆனால் இன்று இந்த பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது பிள்ளையார் முன்பு நின்று தோப்பு கரணம் போடுபவர்கள் கூட முழுமையாக தோப்பு கரணம் போடுவது கிடையாது தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் தெரிந்து கொண்டு செய்தால் முழு பலனையும் அடைய முடியும் சரி வாங்க இந்த பகுதியில் தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க தோப்புக்கரணம் போடும் முறை இந்த தோப்புக்கரணம் போடும்போது வலது கை இடது காதின் கீழ் பகுதியையும் இடது கை வலது காதின் கீழ் பகுதியையும் சற்று இறுக்கமாக அழுத்தி பிடித்து முழுமையாக உட்கார்ந்து எழ வேண்டும் சுமார் 10 நெடிகள் உட்கார்ந்து பின் எழ வேண்டும் தோப்புக்கரணம் வகைகள் வலது கை இடது காதையும் இடது கை வலது காதை பிடித்து கால்கள் நேராக வைத்து செய்யலாம் வலது கை இடது காதையும் இடது கை வலது காதை பிடித்து கால் பின்னலாக வைத்து செய்வது குசா தோப்புக்கரணம் இருவர் சேர்ந்து செய்தல் தன்னுடைய காதை எதிராளி பிடித்தும் எதிராளியின் காதை தான் பிடித்தும் செய்யலாம் இது கடினமான முறை எத்தனை தோப்புக்கரணம் போடலாம் நாள் 1-15 முதல் 50 தோப்பு கரணம் போடலாம் பெண்கள் கர்ப்ப காலம் மற்றும் மாதவிடாய் காலத்தில் இந்த முறையை பின்பற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் முதல் முறையாக செய்பவர்கள் 5 வரை செய்து பிறகு அதிகப்படுத்தி கொள்ளலாம் தோப்புக்கரணம் நன்மைகள் இந்த தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் தோப்புக்கரணம் போடும்போது காதுகளின் முக்கிய புள்ளிகளை அழுத்தி பிடித்து உட்கார்ந்து எழும்போது காதில் அழுத்தி பிடித்த இடத்தில் மிக சிறிய அளவு அழுத்தம் மாறுபடும் 100 விழுக்காடு ஒரே அழுத்தத்தில் தோப்பு கரணம் செய்ய முடியாது அவ்வாறு தொடர்ந்து அழுத்ததில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போது காதில் பிடித்து உள்ள இடத்தில் உள்ள நரம்புகளின் வழியாக அப்பகுதிக்கான உடல் உறுப்பு தூண்டப்படுகிறது மூளையில் செல்கள் புத்துணர்ச்சி தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் தோப்புக்கரணம் போடும் போது மூளையில் முக்கிய மாற்றங்கள் நிகழ்கின்றன இதனால் மூளை புத்துணர்ச்சியுடன் செயல்பட ஆரம்பிக்கின்றது மூளையின் வலது மற்றும் இடது பகுதி சமமான தூண்டுதல் அடைகின்றது மேலும் மூளைக்கு செய்திகளை பரிமாற்றம் செய்யும் காரணிகள் வலுப்பெறுகின்றது இந்த எளிய உடற்பயிற்சியின் மூலம் மூளையின் நியூரான் செல்கள் புத்துணர்ச்சி அடைகின்றன எனவே மூளையில் செல்கள் புத்துணர்ச்சி அடைய தினமும் தோப்புக்கரணம் முடிந்த வரை போடுங்க தோப்புக்கரணம் பயன்கள் ஆட்டிசம் நோய் குணமாகும் இந்த தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் ஆட்டிசம் ஆட்டிசம் என்பது குழந்தையின் மூளையிலுள்ள நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் வளர்ச்சி குறைபாடு போன்ற மன இறுக்கம் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட தோப்புக்கரணம் போடுவதால் குணமடைவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்பயிற்சியை தினமும் 5 நிமிடம் செய்தால் வியக்கத்தக்க மாற்றங்களை காணலாம் என்று ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர் தோப்புக்கரணம் பயன்கள் மூளை செயல்திறன் இந்த தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் மந்தமான மனநிலையுள்ள மாணவர்களின் மூளை செயல்திறன் அவர்கள் காது நுனிகளில் தொடுதல் மூலமான பயிற்சிகளினால் மூளை நினைவு செல்களின் வளர்ச்சி தூண்டப்பட்டு நினைவாற்றல் சக்தி ஞாபக சக்தி அதிகரிப்பது மட்டுமல்லாது அறிவு கூர்மையையும் வெளிப்படுத்துகிறது தோப்புக்கரணம் பயன்கள் மூளை பலம் இந்த தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழுகையில் மூளையின் இரு பகுதிகளும் இரத்த ஓட்டம் சீராக செல்வதால் மூளை பலம் அடைகிறது தோப்புக்கரணம் பயன்கள் நினைவாற்றல் தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய மூளை சுறுசுறுப்படைகிறது விழிப்படைந்த நினைவு செல்களின் ஆற்றலால் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்கிறது இதற்காகத்தான் ஆசிரியர்கள் மந்தமான மாணவர்களை அறிவாற்றல் மிக்க மாணவர்களாக ஆக்கவே தோப்புக்கரணம் போட சொன்னார்கள் மேலே சொன்ன அனைத்தையும் செய்து பாருங்கள் வெற்றி உங்கள் பக்கம் வாழ்க வளமுடன்